ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜேபிஎஃப் ஃபேமிலி லாக். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ வீடியோ போடும்போது வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக எல்லாத்துக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா பார்லரில் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியலை, வீடியோவும் ஒழுங்காக எடிட் பண்ண முடியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று எடுத்த விலாக் தான். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வீட்லேயும் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் டைரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் வந்து பருப்பு ரசம் தான் வச்சுருந்தேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வந்து வெறும் ரசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பும் வச்சுருந்தேன். பருப்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் சில்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மோமோஸும் செஞ்சுருந்தேன். காலிஃப்ளவர் சில்லி நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக 65 பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு இது கூடவே வந்துட்டு பவுட்ரு போடணும். சாரி அதை நான் மறந்துட்டேன். பவுட்ரு பார்த்திங்கன்னா இது அரிசி மாவு, கார்ன்ஃப்ளாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா தண்ணியை தொளிச்சு தொளிச்சு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா காய வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு போட்டு நம்ம நல்லா மொறுமொறுன்னு ஆற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். அதே மாதிரி எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு மசால் கூட வந்து வந்திருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மசால் வந்து நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு மசால் எதுவுமே காலிஃப்ளவர் விட்டு தனியாக பிரியாது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடெலாம் நான் வந்துட்டு முதலே ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ணிட்டு தான் மோமோஸும் காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி பண்ணேன். ஏன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு செஞ்சோம்னா சக்திக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகிரும், அவனுக்கு வந்து 9 மணிக்கெலாம் கம்பெனிக்கு போயிடணும். அதனால் சாதம் ரசம் பருப்பெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பொறிச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா மோமோஸ் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மோமோஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுட்டேன். நான் வந்து இதில் காய் போடுறத காட்டலை. நான் என்னென்ன காய் போட்டிருக்கேங்கிறது மட்டும் காட்டுறேன். ஏன்னா நான் சக்தி வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதில் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காப்சிக்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட், இந்த மூணுமே நான் வந்து சேர்த்துருக்கேன். மூணுமே நல்லா பொடி பொடியாக ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து வினிகர் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா அது வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு வேறு எந்த மசாலும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இது வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம், நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணியே வந்துட்டு இதுக்கு போதுமானது, நல்லா வதங்கிடும். நம்ம சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். மோமோஸ் பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் பிணைஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி தண்ணியும் உப்பு மட்டும் போட்டு தான் நல்லா கலந்து நல்லா ஓரளவுக்கு நெழுகலாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிருக்கேன். அதாவது ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் வந்துட்டு கொல கொலன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கி நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுக்கணும். பிணைஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வதக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஊறிடுச்சு. நான் வந்து குட்டி குட்டி இதாக எடுத்து நல்லா மாவில் தொட்டுட்டு நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம ரொம்ப வந்து இலசலாக தேய்க்கக்கூடாது, நல்லா வந்துட்டு கெட்டியான பதத்துலேயும் நம்ம தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப இலசாக தேய்ச்சிட்டோமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும், அதனால் ஓரளவுக்கு மட்டும் தேய்ச்சிக்குவோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு தேய்ச்சிட்டு இதுக்கு இதில் வந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்டஃப்பிங் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பண்ணணும். நிறையாவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து மடித்து விடணும். மோமோஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மடிப்பு தான் அழகேவும். இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்காங்க. ஒவ்வொன்றா இந்த இது எல்லாமே எல்லா மாவையும் இந்த மாதிரி மடித்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி மோமோஸ் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே இப்போ நான் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டீம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன், நான் ஃப்ரை பண்ணலை. நான் இட்லி பாத்திரத்துக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ரெண்டு இதுலேயும் நான் வைக்க போகிறேன், அதாவது ரெண்டு தட்டிலையுமே நான் வைக்க போகிறேன். மே தட்டிலையும் அடி தட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். Thank you.
பார்த்தீங்கன்னா மோமோஸ் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆவிலேயே வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டினா நைஃப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையுமே ப்ளேட்டில் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தம்பி வந்துட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு தம்பி கிளம்பிட்டான். எனக்கு போகும்போது எனக்கு கம்பெனியில் கொடுத்துட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு கம்பெனியில் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்லர் கிளம்பிடுவேன். தம்பிகளும் கிளம்பிட்டாங்க எல்லாருமே. ஹரியும் காளிக்குட்டி வந்து என் கூட தான் வருவாங்க. வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோக்கா வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கலை. நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெளியே ஃபுல்லாமே செவரெல்லாம் உப்பு பறிஞ்சதுனால பூரா சிமெண்ட்டெல்லாம் ரொம்ப அரிச்சிருச்சு. அதனால் வந்து எல்லாருமே வெளியே டைல்ஸ் ஒட்டுறதுக்காண்டி டைல்ஸும் சிமெண்ட்டும் வந்து இறங்கியிருக்கு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லாக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.